சொலைன் சுகர் டாக் தாமஸ் மோசன் டாக் டெக் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் உண்மைவா ஸ்டாக் டெக் சேனல். ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேச போகிறது வந்து என் பர்சனல் திங்கை பற்றி தான். இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, நான் ஏன் ஒரு டெக் சேனல் ஆரம்பித்தேன். சில பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கலாம், கேட்கலாம் நீங்கள் இடா இன்னும் 500 கூட தான் இல்லை, பட் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, ஏன் ஆரம்பித்தேன் அதான் பார்க்க போகிறோம். ஓகே போறேன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணி போடலாம், பட் ஆனால் வந்து மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். ஓகே தேர்ட் விஷயம் வந்து உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம், அது யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்கக்கூடாது, அதான் தேர்ட் விஷயம். ஓகே இப்போ வந்து நான் யூடியூப் வந்து எப்போ வந்து பார்க்குறேன், யூடியூப் வந்து 2010 2009 யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து பெருசாக 2010 அப்படின்னு நான் வந்து சின்ன வயசுல கார்ட்டூன்ஸ் டெக் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் சின்ன வயசுலேருந்தேன். இப்போ நம்ம முக்கியமையாக டெக்ஸ்டாக ஆரம்பிச்சுக்கலாம் வந்து, எனக்கு பர்சனலாக டெக் ரொம்ப பிடிக்கும், டெக் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெக்னா எனக்கு எல்லாமே டெக்னாலஜி தான், நான் சொல்லிருப்போம் உங்களுக்கு, ஃபேன் ஆன் பண்ணுறதுலேருந்து யூஸ் பண்ணுற மொபைல் டச் ஸ்க்ரீன் எல்லாமே டெக்னாலஜி தான். டெக்னாலஜி வந்து நம்ம சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும் தான் நான் ஆரம்பித்தேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் தான், இப்போ உங்களுக்கு க்ரோத் ஆகும், க்ரோத் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். வைரல் டாபிக்ஸ் தான் போகணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு என்ன பிடிச்சதோ அது போடுவேன், வியூவர்ஸ் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க, அது ஃபஸ்ட் விஷயம். அவ்வளோதான் மேக்ஸிமம் சொல்ல போனால் எனக்கு வந்து டெக் பிடிக்கும், பேசுறது பிடிக்கும், அதுதான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சது. என் மோட்டிவேட்டர்ஸ் திக்கும் அது கூட வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், அதனால் நான் வந்து அடிக்கடி வீடியோ ஸ்கிப் பண்ணி பாஸ் பண்ணி பார்க்க போடுவேன், அது ஒரு பெரிய விஷயம். என் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ்ரம் சிபோடி டெக், தமிழ் செல்வன் ஃப்ரம் தமிழ் டெக், தென் இனோவேஷன் பிளேஸ்லேருந்து விஜய் மேனல், அடுத்து இஃப்ரான் ஸ்வீட்லேருந்து இஃப்ரான் நாசர், அவங்களாம் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு இவங்க தமிழ், இவங்க தமிழில் வந்து ஒரு நல்ல இது. நான் ஆஷோட வீடியோ வந்து ஒரு 3-4 டேஸாக பார்த்துட்ருக்கேன், அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவர் லைஃப்பில் வந்து நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட என் லைஃப்பில் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல ஒரு யூடியூப்ன்றது வந்து அசலாக வந்து எல்லோரும் பண்ணுங்கள், எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கும், என்ன சர்ச் பண்ணாலும் சரி யூடியூப்பில் இருக்கும். இப்போது ஒரு வாட்ச் வாங்குகிறோம், வாட்ச் நம்ம போயிட்டு ஃபீல் பண்ணி வாங்குவோம். ஓகே ஒரு ஃபோன் வாங்குகிறோம், பாக்ஸ்லேருந்து பிடிக்காமல் ஃபோன் கடைக்கு போய்ட்டோம் வாங்குகிறோம், சரியா நம்ம வந்து எப்படி பார்ப்போம் இந்த ஃபோனை வந்து, இந்த ஃபோன் எப்படி இருக்குது டெமோ பீஸ் கிடையாது, டக்குன்னு என்ன பண்ணுவோம், யூடியூப் போவோம், ரிவ்யூ பண்ணுவோம், நல்ல யூடியூபராக பார்த்து ரிவ்யூ பார்த்துட்டு வருவோம். அதுதான் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் பெரிய யூடியூபர்ஸ் மாதிரிலாம் வந்து எனக்கு பாசிட்டிவாக மறந்துருந்தேன், சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இல்லைன்னு, இந்த இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பிச்சு விட்றாங்க பாசனுக்கு, பட் பரவாயில்ல என் ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறாங்க, அது பெரிய விஷயம். எவ்வளோ விஷயம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோட சேனல் ஹெல்ப் பண்ணுறது. நான் ஆரம்பிக்கும் போது வந்து ஓகே குவாரண்டைனில் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு 50 வீடியோஸ் போட்டு போயிடலாம், இப்போ 100 வீடியோஸ் ரீச் ஆகும்போது 360 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க, அது பெரிய விஷயம். எல்லாமே வந்து உங்கள் சப்போர்ட் தான், அவங்க சப்போர்ட்னா வந்து எதுவுமே பண்ணிருக்க முடியாது, எல்லாமே உங்கள் சப்போர்ட் தான். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வரலாம், இப்போ கிடையாது ஃபியூச்சரில் போய் வரலாம். இந்த சேனல் வாரத்தில் வந்து ஒரு வீடியோ தான் போடுவேன், சேனல் ஆரம்பித்த நோக்கம் வேறு, ஆனால் வந்து இப்போ பண்ணுறது வேறு. சில பேர் வந்து மறக்காத யூடியூப் ஆரம்பிச்சுன்னா குவாரண்டைனில் வந்து நமக்கு இந்த டேம் போரிங் ஃபுல்லாக போரிங்காக இருக்கும் குவாரண்டைனில், அது வந்து லவ்வர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் குவாரண்டைன், இல்லை ஏதாவது ஒர்க்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக ஒரு சிங்கிளாக ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணுவான், லேப்டாப் பண்ணுவான், பாட்டு கேட்பான், அதுதான் நான் வந்து யூடியூப்பில் போடுறேன். எனக்கு என்னென்ன பண்ணுறேனோ நான் சின்ன வயசு சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சின்ன வயசுலாம் வந்து ஒரு கிரகத்தில் ஒரு 5th 6th சொல்லியிருப்பேன், 2015 14 போல ஹே இந்த மாதிரி வந்து அந்த அது எப்படி இருக்குடா, இது எப்படி இருக்குடா, அது பாட்டு இருக்குனா அது வாங்கினா இப்படி இருக்குது, வாங்கினா அப்படி இருக்கு, சரி ஓகே அவங்ககிட்ட சொன்னால் 10 பேர்கிட்ட முடிஞ்சிடும். இது யூடியூப்பில் போடுறேன், என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, தட்ஸ் ஆல், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்குது. இப்போ நான் எதாவது நியூஸ் கற்றுக்கோன்னா நியூஸ் நான் சொல்லுவேன், என் நியூஸ் வந்து எப்படி இருக்குது, என்ன
தான், அதான் வந்து பிடிக்கும். அது சேனலில் சொல்லலான்னு பார்த்தேன், பட் ஆனால் வந்து சில கான்சிக்வன்ஸ் சொல்ல முடியல. நியூஸ் பேப்பர் சொல்லணும் சார், நிறைய விஷயங்கள் சொல்லணும் சார். ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க முடியும், பட் ஆனால் அது சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும். ஏன்னா வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்து நம்ம வந்து ஒரு 30,000-40,000 யூஸ் பண்ணால் அது வேஸ்ட் தானே. ஒரு 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் ஓகே, ஒரு பூஸ்டர் போடணும். 40,000 1,00,000 எடுத்துக்கூடா, செம்ம ஸ்டூடியோடா, செம்ம கேமரா, செம்ம லேப்டாப், பயங்கரமான பிசி பில்டு, நல்லா வச்சு ஸ்டூடியோ. இது ஒரு மோட்டிவேஷன் ஆகும். 500 சேனலுக்கு நம்மளுக்கே தோணாது, நம்மளுக்கே தோணாத மாதிரி வந்து ரொம்ப செலவு பண்ணி பண்ணணுமா பண்ணணுமா சித்தி அதான் சொல்லணும் வந்தேன். யார் என்ன யூடியூப் ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச டாபிக், அந்த டாபிக் மட்டும் எடுங்க. டெக்னா டெக் மட்டும் தான் இருக்கணும், குக்கிங்னா குக்கிங் மட்டும் தான் இருக்கணும், டாப்னா டாப் மட்டும் தான் இருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு மக்கள் வந்து உங்கள் சேனலா டாபிக் தங்களா ஓகே டெக்கை பற்றி எல்லாமே சொல்லுவோம். சுவிதா 23 ஓகே, அவன் பர்சனல் லைஃப் நான் என்ன நியூஸ் நான் ட்ரோல் பண்ணால் போடுவான், தட்ஸ் த பாயிண்ட். அதான் வந்து அவங்க சேனலில் ரன் பண்ணுறேன். சிங்கிளாக ரன் பண்ணுறேன். சிங்கிளாக வந்து கம்ப்ளீட் சிங்கிள் அஞ்சுங்க கிடையாது, நானே போனோம் எல்லாமே என் சேனலுக்கு வந்து டைட்டில்லேருந்து டிஸ்கிரிப்ஷன், எடிட்டிங், தமிழ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து, பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறதுலேருந்து, வாங்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் வீட்டில் வாங்கி தராங்க. பட் ஆனால் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் ட்ரைபாட்டில் வந்து எனக்கு சொந்த காசு தான், எவ்வளோ சொந்த காசில் வாங்கணும் ட்ரைபாடு. நிறைய விஷயம் வந்து சொந்த காசில் போட்டு சேவிங்ஸில் வாங்கினேன். கண்டிப்பாக வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். ஓகே, வீடியோ பெருசாக போகுது, புரியுது பெருசாக போகுது, இந்த வீட்டில் மொக்கை போட்டிருப்பேன். உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லணும்னா என்னை பற்றி யாருந்தால் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூ கேன் ஃபாலோ மீ தட். அண்ட் ட்விட்டர் ஐடி இருக்குது, ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்னாப் சாட் இருக்குது, ஸ்னாப் சாட்டில் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம் வா. ஓகே, எக்கோ அடிச்சிருக்கோம், ரூம் ரெடி பண்ணல, இந்த ரூம் கிடையாது, வேறு ரூமு, ரூம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இல்லை, கண்டிப்பாக 12 இப்போ வந்து 12 தான் போகிறேன். 21-22 மேலே வந்து ஒரு பயங்கரமான தாறு மாதிரி செட்டப் கண்டிப்பாக இருக்கும். ஷோ தட் வீடியோ பிடிச்சிக்கோ, நம்ம பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ் தாமஸ் பண்றோம், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும், ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.